கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, நாம் இப்பொழுது பெரிய புராணம் என்னும் பெருந்துறையில் இருக்கிறோம். அரிய தமிழ் கொஞ்சி விளையாடுகின்ற அருந்துறையில் இருக்கிறோம். அதில் உள்ள அற்புதமான தகவல்களை அள்ளி வழங்குவதற்காக எப்போதும் போல் உற்சாகத்துடன் இங்கே வீற்றிருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கனி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அதனுடைய இசை நுணுக்கங்களை பண்ணமைப்புகளை நமக்கு பாடி அற்புதமாக பாடி காட்டுவதற்காக அருகே அமர்ந்திருக்கிறார் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கு பெரிய புராணத்தில் அந்த தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரரை பற்றிய வரலாற்றில் வருகின்ற இரண்டு இனிய பாடல்களை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நினைக்கும் பொழுதே உள்ளம் துள்ளுகிறது, ஐயா என்ன சொல்ல போகிறார் என்று, இந்த ஐயா எப்படி இசைக்கப் போகிறார் என்று. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை, ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். இந்த பாட்டில் ஒரு அற்புதமான கருத்தை சேக்கிழார் சொல்கிறார். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய துதி. இந்த நீளம் நிறைந்த மணிகண்டத்து நீல நிறம் அப்படியே அழகுபட அமைந்திருக்கிறது. அவருடைய அடியார் பரமேஸ்வரனுடைய அடியார் நீலகண்டத்தை என் சொல்லுவானே அப்படின்னா மற்றவர்கள் வாழ தான் வருந்தினவர். வருத்தம் அடையில, பட்டு மற்றவர்கள் வாழ்வதற்காக ஒரு தியாகம் பண்ணான். அதனால்தான் அவருக்கு தியாகராஜன் பேர். வேறு எந்த தெய்வத்துக்கும் தியாகராஜன் பேர் கிடையாது. அதை தியாகம் பண்ணினா அதுபோல அவனுடைய அடியார்களும் அந்த வழியிலேயே நடந்தவர்கள், தியாக மூர்த்திகள். அதில் தலைமையாக நின்றவர் எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதனால் அவன் பேரை சொல்ல வந்த பிறப்பு இது. அதை வணங்குவோம். வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். பிறப்பையே வணங்கு. இது என்ன அருமையான என்ன அற்புதம் பாரு. ஒரு கருத்து, நம்ம அவரை வணங்குவோம், இதை வணங்குவோம், அதை வணங்குவோம், நமக்கு வாய்த்திருக்கிற பிறப்பே வணங்குவோம்னு முதல்ல சொன்னவர் இவர் தான், சகிழார் பெருமான் தான். ஐயா, இதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கணும். தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த, அது என்ன பணித்த அப்படின்னா பெரியவர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் பணித்தார்கள், அவர்கள் பணித்தார்கள் என்று பெரியாரும் பணித்தார் அப்படின்னு நம்ம பரிமேலழகர் எழுதுவார். திருவுடை மன்னர்கானில் திருமாலை கண்டேனே என்று பெரியாரும் பணித்தார். அவர்கள் பணித்தார்கள், பணித்தார்கள்னு அவங்க அப்படி நியமனம் செய்தார்கள், சொன்னார்கள்னு சொல்ல மாட்டார். திருத்தொண்ட தொகை என்னது? திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகைன்னா எல்லா அடியார்களுடைய பெயரையும் தொகுத்து சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தெல்லைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் என்று தொடங்கி மொத்தம் 72 பேருக்கு பின்னால் ஒரு புராணம் எழுவதற்கு எடுத்து கொடுத்தவர், தொகை கொடுத்தவர், முதல் கொடுத்தவர் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடினார். அதை புராணமாக விரித்து உரைத்தார். அது தொகை நம்பியாண்டார் நம்பி சொன்னது அந்த
வகை வகை அத வகை இவர் சொன்னது மீரி மீரி தொகை வகை மீரி மூன்று வகையாக நூல்கள் அமையும் அப்பா என்ன அழகான கருத்து நீங்க எப்பவும் போல ஒரு ஒரு கேள்வி கேட்டு இப்படி ஒரு அருமையான தகவல்களை வாங்கிறீங்க ஐயா இந்த பாடல் வந்து மாயமாலோ கவுள ராகத்துல இருக்கு இதை யார் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம எதிர உட்கார்ந்திருக்கிறாரே ஒருத்தர் சுந்தரர் தான் பொன்னகி சுந்தரர் பத்தி சுந்தரர் தான் பாடணும் அவர் பக்கவாத்தியங்களோட பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தனியா ஒரு முறை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கு இந்த ராகத்தை பத்தி அவர்கிட்ட நல்லா ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க பாருங்க ஐயா பணித்தார் நீங்க பாட வேண்டும் இது பண் சீகாமரம் எல்லாரும் குழந்தை எல்லாம் பாட்டு கத்துக்கும் போது வாத்தியாட்ட போகும்போது இந்த மாயமாளவுகளை தான் சம்பிரதாயமாக சொல்லி கொடுப்பாங்க சரளி வரிசை ஜண்ட வரிசையெல்லாம் இந்த ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு பதினஞ்சாவது மேளம் எல்லா சுரங்களும் உண்டு சரிகம பத நீச சனி தவ மக ரீச சரளி வரிசை ரீச ரீ சரிகம சரிகம பத நீசன்னு இந்த தொண்டை நல்லா வளம் பெறறதுக்கு பாடக்கூடிய ஒரு ராகம் தரநரி ந தரி தர ஒரு தேவாரமே இருக்கு பித்தா பிறை சூடி பெருமானே அருள நிறைய பாட்டு இருக்கு நீங்க காட்டுனது ரொம்ப பொருத்தமா இருக்கு சுந்தரரை பத்தின பாடு அவரோட பாட்டு நீங்க பித்தா பிறை சூடி எடுத்து சொல்லுங்க தொடருங்க துளசி தள மூல சந்தோஷமுக மாயாதீத ஸ்வரூபிணி நனு ப்ரோவே மகத்ரிபுர சுந்தரி சங்கரி மாயாதீத ஸ்வரூபிணி ஆஹா அருமை 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 இந்த பாடல டாக்டர் பக்கவாத்தி உங்களோட பாடுவது இப்ப நம்ம கேட்போமா நேசம் நிறைந்த உள்ளத்தால் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணி கண்டத்து நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணி கண்டத்து ஈசன் அடியார் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் தேசம் உயத்திருத்தொண்ட தொகை தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பதித்த திருவாளன் முன்பணித்த திருவாளன் தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன்
வாசமலர் 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 மெங்கழல் வணங்கம் வாசமலர் மெங்கழல் வணங்கம் வந்த பிறப்பை வணங்குவார் வணங்குவார் வாசமலர் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார் ஐயா, உங்கள் அனுமதியோடு அடுத்த பாடல் அதே சுந்தரரை தடுத்தாட்கொண்ட புராணத்திலிருந்து. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ஐயா அந்த பாடல். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள இல்லையா, எல்லா புலன்களும் கண்களாகிவிட்டன, கண்களே எல்லா புலன்களும் ஆகிவிட்டனவா. அளப்பருங்கரணங்கள் நான்கும், அந்த கரணம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இல்லையா, அகங்காரம் அதில் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக சித்தமே மீதி சித்தமே ஆட்கொண்டு விட்டது. ரெண்டாச்சா, குணம் ஒரு மூன்றும், சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம், குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமே ஆக சத்வகுணமாகவே ஆகிவிட்டது. என்ன மழை சொல்லும் ஐயா, இங்கே திருந்துங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் வரும்? திருந்து சாத்துவிகமே ஆக திருந்துங்கிறது திருந்த என்று வினையச்ச தெரிவாக எடுத்துக்கொள்ளலாம். சரி சரி, திருந்த அப்படின்னா பக்குவப்பட, பக்குவப்பட. ஐந்து பொறிகளில் கண்களே எல்லாவற்றையும் மாட்கொண்டு விட்டது, நான்கு கரணங்களில் சித்தமே எல்லாவற்றையும் ஆட்கொண்டு விட்டது, மூன்று குணங்களில் சத்துவமே எல்லாவற்றையும் ஆட்கொண்டு விட்டது. இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெறும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அது ஆன்மீகத்தில் அப்படி அப்படி அந்த மாதிரி உணர்வு வாய்ப்பது ரொம்ப அனுபவம். ஆமாம், இது மாறிலா மகிழ்ச்சி, எட்டர்னல் பிளிஸ், நித்யானந்தம், சிவானந்தம், மாறிலா மகிழ்ச்சியின் திளைத்தார்னு ரொம்ப அற்புதமாக வருகிறது ஐயா. இந்த பாடல் தோடி ராகத்தில் அமைத்திருக்கிறோம் நாம். தோடி ராகம் ஒரு ஜனக ராகம், எல்லா ஸ்வரங்களும் கொண்டது. தேனோம் கமகரே சரி கமபதனி சனி அவமபகரே சத. இதெல்லாமே எல்லா ஸ்வரங்களும் கமகத்தோட பாடலாம். த ஏ ஜோத உந்த நாயர்கூல துதித்த ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமான. நிறைய பாட்டு இருக்கு. கார்த்திகேய கங்கேய கௌரி தனய, நிறைய பாட்டு. அருமையா, பண் விளரின்னு சொல்றது இந்த ராகம் தான். தோடிய பண் விளரி என்று சொல்றோம். பெரிய மெலிந்த சுரங்கள், மெலிந்த சுரங்கள், மெலிந்த சுரம். இதை வச்சுதான்
இறைவனை மயக்க நானா ராவணன். ஓ பண் விளரி பாடியனான் என்று ஒரு குறிப்பு ஒருத்தர் பழம்பாட்டில் பாடி இனிமே தோடி நிறைய பாடணும்னு நினைக்கிறேன். கைலை நாதனே கவர்ந்தராக காம்போதின்னு சினிமாவில் கிளப்பி விட்டான். அதாவது தோடி தோடி விளரி. இந்த அருமையான பாடலை திருமதி சுபா கணேசன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ரசித்து கேட்போம். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள கண்களே கொள்ள கண்களே கொள்ள கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் ஆகும் அளப்பரும் கரணங்கள் அளப்பரும் கரணங்கள் நான்கும் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணமொரு மூன்றும் திருந்து குணமொரு மூன்றும் குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக சாத்விகமேயாக குணமொரு மூன்றும் திருந்து குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே இந்து வாஷணைய இந்து வாஷணையால் இந்து வாஷணையால் இந்து வாஷணையால் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி இந்துவாஷடையால் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் ஆனந்த எல்லையில் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து வந்த பேர் வந்த பேர் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்ல மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மாறில்ல மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மகிழ்ச்சியில் மாறில்ல மகிழ்ச்சியில் மலர்ந்த மலர் ஐயா இதில் ஒரு செய்தி நீங்கள் சொல்லணும். அதாவது இத்தனை பாடல்கள் இத்தனை நாயன்மார்கள் பற்றி சீக்கிரம் பாடியிருக்கார், அதை பற்றின தகவல்கள் அவருக்கு எப்படி கிடச்சிது? இவர்கள் எல்லாருமே வாழ்ந்த மனிதர்கள், எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள். சுந்தரமூர்த்தி இவங்க பேரெல்லாம் குறிப்பிடுறார். நம்பியாண்டார் நம்பி சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறார்.
இதை வைத்துக்கொண்டு சோழ நாட்டு முதலமைச்சர் என்கின்ற ஒரு அதிகாரம் அவரிடத்துல இருக்கிற காரணத்தினால ஓ பல தகவல்களை இவர் இருந்த இடத்திலிருந்தும் பெற முடிந்தது, சேகரிக்க முடிந்தது. இவர் அங்கங்கே அங்கங்கே போய் அலைந்து தேடி திரட்டிய தகவல்களும் உண்டு. சாமிநாதையர் மாதிரி அதுவும் உண்டு. அவரே அருளாளர் ஆனதுனால புரியாத நேரத்தில் தியானத்திலிருந்து பெற்றதும் உண்டு. அருமை, அருமையான தகவல். சிலது கிடைக்கல இவருக்கு. கல்வெட்டு குறிப்புகளை குறுக்கிறேன், அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் பெரிய புராண ஆராய்ச்சி என்கின்ற நூலில் டாக்டர் ராஜமாணிக்கனார் எடுத்து காட்டியிருக்கிறார். விளக்கமாக எங்கெங்கே இவருடைய கற்பனைகள் இருக்கிறது என்பதனை மாற்றி சொல்லியிருக்கிறார் சில இடங்களில். ஓ உதாரணமாக கடச்சிங்க நாயனார், அவர் தான் ராஜசிம்ம பல்லவர். அவர் வந்து கைலாசநாதர் கோயிலை கட்டினார். அங்கே கல்வெட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் வானொலி கேட்டவர்னு இருக்குது. இவருக்கு செக்கடார் என்ன பண்ணார், வானொலி கேட்டதாக சொல்லாமல் கனவின்கண் மழவிடையார் அருளி செய்தார்னு எழுதிட்டார். கனவில் கேட்டது, கனவில் வந்ததாக சொன்னார். கனவில் வந்தது வானொலி கேட்டதெல்லாம் இந்த விடியற்கால நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். அது இங்கே விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய இந்த இடத்துல இல்லை, வேண்டியதில்லை. அது நடந்தது, அது அப்படி எழுதியிருக்கிறார். மற்ற நூல்களிலிருந்து திரட்டுகிறார் சார். ஆனால் அதே சமயத்தில் அத்தப்பாட்டி கதைகளாக அங்கங்கே வழங்கறத விட்டுட்டார், ஆதாரம் இல்லைன்னு. ஓ சேக்கிழாரில் இல்லாத நாயன்மார்கள் கதைகள் அங்கங்கே வழங்குகிறது இன்றைக்கும். தலைபுராணத்தில் கூட உண்டு, பெஞ்சமா கூடல் முதலிய இடங்களில் அந்த மாதிரி கதைகள் வழங்குகிறது. ஆனால் அதெல்லாம் அவர் எடுத்துக்கல, அதெல்லாம் எடுத்துக்கல. ரொம்ப அருமையாக அருமையாக சொன்னார் ஐயா. அதில் இவருக்கு இந்த யோக காட்சியிலே கிடச்சிருக்கலாம். இன்னொன்று, இவருடைய ஊகத்தினால யூகத்தினாலேயே அந்த மாதிரி சொல்லது எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டும் கலந்த நிலையில தான் சுந்தரருடைய, ஏன்னு கேட்டால் தடுத்து ஆட்கொண்டார்னு சொன்னால் எங்கே தடுத்துருக்கணும்? உண்மை தோழனாக தந்தனம்னு சொல்லியிருக்கிறார்னா எங்கே தோழனாக தந்தார்? கைலாயத்தில் தான் தோழனாக இருந்திருக்கணும் இல்லையா? முதன் முதல்ல தடுத்தாட்கொண்டது ஒரு கல்யாணத்து அன்னைக்கு தான் முதல்ல வர்றார். ஆமாம். ஆகையினால இதுக்கு முன்னால் நடந்திருக்கணும். சின்ன வயசுலலாம் வரலை அவர் பரமேஸ்வரன், ஆக முன்னால் தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரி யூகங்களை பண்ணி இவருடைய அதுக்கு என்ன சொல்கிறது, தியான காட்சியில் அவர் இது பெற்ற தகவல்கள் சிலது உண்டு, அதில் இது உண்டு. அருமை, அருமை. இப்போ எப்படின்னா ஐயா, இப்போ நீங்கள் வழக்கம் போல் தானே நீங்கள் போட்டு வாங்கிடுவீங்கல்ல. இப்போது அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் ஆட்களை அனுப்பி தகவல்களை திரட்டியது ஒன்று. இரண்டாவது, அவரே வந்து இல்லை இல்லை இது சரியில்லை நம்மளே நேரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நேராக திரட்டிய தகவல்கள் இரண்டு. மூன்றாவது, கல்வெட்டு குறிப்புகள் இவரை பார்த்துருக்கிறார், அது மூன்று. நான்காவது, ஊகம்ங்கிறார், மதி ஊகம். இத்தனை தகவல்களை வச்சு யூகித்து அது அது ஒன்று. ஐந்தாவது, இதற்கு இவருக்கு முன்பு இருந்த நூல்களை படித்து அதை பார்ப்பது. ஆறாவது, அவரே அருள் பெற்றவர் இல்லையா, அதனால்தானே எழுத வந்தார். முதலமைச்சர் பதவியிலிருந்து புராணம் எழுத வந்தார்னா அவர் அருள் பெற்ற தியானத்தில் அருட்காட்சி. இப்படி ஒரு அரிய ஒரு தகவல் தொகுப்பையே தந்த உங்களுக்கு எத்தனை நன்றி சொல்லுகிறோமோ அதை விட ஒரு பங்கு இந்த கேள்வியை கேட்ட நம்முடைய கலைமாமணி சுந்தரையா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, பெரிய புராணத்தை பற்றிய அரிய தகவல்கள் இன்னும் நமக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் மீண்டும் சிவசந்நிதியில் அருள் பெறுவோம். வணக்கம். வணக்கம். Yeah.